Hold on, girl, now wait just a minute. I've got something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around till the disco ball. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படியே பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. உடனே போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்கேஸ் நான் லைவ் வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம லைவில் கண்டிப்பாக பேசலாம். சரி, ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணோன்னா நாங்கள் எப்படி படிக்கணும் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நாங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வருவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே வந்து நமக்கு, நான் படிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட் இயர்லேயே அவ்வளோ நாலேஜ் இல்லை, நான் ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு முடிக்கிற டைமில் இல்லை ஒரு ஃபோர்த் இயர் அந்த மாதிரி டைமில் மேபி தோணலாம், ஒரு கிளாரிட்டி வரலாம். சிலர் இப்போ இருக்க நம்ம யங் ஜென்ரேஷன் நானே யங்கு தான், பட் என்னைய விட ரொம்ப யங் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே தெளிவாக இருக்காங்க இதுதான் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கீங்க, நான் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் தான் ஆகணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இது வந்து நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா ஒரு ஆர்கனை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த மருந்து எந்த இடத்துல அந்த ஆர்கனில் போய் வந்து வேலை செய்யுன்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ரொம்ப நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ரெமிடியல் பயாலஜி இதெல்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் யூஸே பண்ண மாட்டீங்க. எந்த எனக்கு தெரிஞ்ச எந்த வேலைக்கு போனாலும் இந்த சப்ஜெக்ட்லாம் தேவைப்படாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிசினல் பயோகெமிஸ்ட்ரி, அது வந்து ஓரளவுக்கு தேவைப்படும், ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அது படிக்கும்போது புரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அது ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, ஃபார்மசியூட்டிக்ஸ். சியூட்டிக்ஸ் வந்து நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும், ஏன்னா ட்ரக்ஸோட வேரியஸ் ஃபார்ம்ஸ் அது எல்லாமே வந்து சியூட்டிக்ஸில் தான் படிப்போம். பட் ஆனால் நீங்கள் சியூட்டிக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணவே தேவையில்ல, அது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், அப்படி ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி மட்டும் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க நல்லா. ஓகே, செகண்ட் இயர் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு புது சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒன்று ஃபார்மகாலஜி 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் 1. இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே கண்டினியூ ஆகும். ஃபார்மகாலஜி 1 பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் ஃபார்மகாலஜி 2 படிப்பீங்க. இதே ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் பார்த்தா செகண்ட் இயரில் வந்துட்டு ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் 1 படிப்பீங்க, தேர்ட் இயரில் ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் 2 படிப்பீங்க, ஃபோர்த் இயரில் ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ் 3 படிப்பீங்க, பார்த்தீங்களா? ஸோ இப்படி வந்து 3 பார்ட்ஸாக வந்து படிப்பீங்க. இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே ரெண்டு கண்ணு அப்படி தான் சொல்லணும், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மகாலஜியில் எப்படி படிப்பீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாராசிட்டமால் எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா, அதுக்கப்புறம் அது எங்கே போகுது, எந்த இடத்துல போய் எந்த ரிசெப்டரோட பைண்ட் ஆகுது, எப்படி அதோட ஆக்ஷன் இருக்குது, அது எப்படி அப்சார்ப் ஆகுது, எப்படி மெட்டபாலைஸ் ஆகுது, எப்படி எலிமினேட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாமே படிக்கும் ஃபார்மகாலஜி. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபார்மசிஸ்ட், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டுக்கு. அதே மாதிரி இப்போ ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸை எப்படிலாம் ட்ரீட் பண்ணலாம், ஃபார்மகாலஜிக்கல் என்ன, நான் ஃபார்மகாலஜிக்கல் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லி அதோட டிசீஸ் ரிலேட்டடாக எல்லாமே படிப்போம், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் நல்லா படித்தாதான் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசும்போது உங்களால் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். உங்களுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படும், ஏன்னா நீங்கள் பேச போகிற ஆளுக்கு வந்து நிறைய தெரியும் கண்டிப்பாக, ஏன்னா அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இன்டர்ன்ஷிப் ஒரு வருஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பட் அவங்க வந்து மேபி செகண்ட் இயர்லேருந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தே வில் பி வெரி மச் நாலேஜபிள். நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசணும்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே பயங்கர நல்லா படிச்சிருங்க. அடுத்தது செகண்ட் இயரில் வேறு என்னெல்லாம் இருக்கும், ஃபார்மகாலஜி, அதுக்கப்புறம் தெரப்பியூட்டிக்ஸு, கம்யூனிட்டி ஃபார்மசி, அதெல்லாம் வந்து பெருசாக கிடையாது. பேத்தோஃபிசியாலஜி அதுவுமே வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான். ஸோ ஒரு டிசீஸ் எப்படி வருதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், அதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஐடியா வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி ஃபார்மசி சொல்லிட்டேனா அதுவும் பெருசாக தேவைப்படாது. மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாக்னசி இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்லாம் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வேலை பார்க்கும்போது. அடுத்து தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மகாலஜி, ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்கு போகுனா ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணி லைக் ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டடாக கோர்ஸ் பண்ணி நீங்கள் ரிசர்ச் ஆகி போனீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படும், இல்லைனா தேவைப்படாது. ஸோ தேர்ட் இயர்லேயுமே மெடிசினல் பயோகெமிஸ்ட்ரி அதெல்லாம் நீங்கள் ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்தது
சியூட்டிக்ஸ் மாதிரி இன்னொரு சப்ஜெக்ட் வரும், அது பேர் டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தேர்ட் இயர்லேயுமே வந்து காலேஜ் அண்ட் தெரப்பூட்டிக்ஸ் தான் நீங்கள் மெயினாக வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும். ஸோ ஃபோர்த் இயரில் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவாக கான்சென்ட்ரேட் பண்ணணும், கிளினிக்கல் ஃபார்மசின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல, பட் லெபார்ட்ரி இன்வெஸ்டிகேஷன்ஸை வச்சு எப்படி இன்டர்பிரிட் பண்ணுறதுன்றது அந்த சப்ஜெக்டில் நிறைய வரும். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா டீச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் அப்படி. ஸோ ஃபிஃப்த் இயரில் வந்துட்டு தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ அது ரொம்ப நல்லா படிங்க, ஏன்னா அதுவுமே எப்படி இருக்கும்னா லைக் கொஞ்சம் ஃபார்மகாலஜி ரிலேட்டட், ஃபார்மகாலஜி தெரப்பியூட்டிக்ஸ்லாம் கலந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அது, டிடிஎம் தெரப்பியூட்டிக் ட்ரக் மானிட்டரிங். அது நல்லாவே படிங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைவ் இயர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் இயர் நல்லா இன்டர்ன்ஷிப் நல்லா பண்ணுங்க, உங்களால் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியுதோ அவ்வளோ கெயின் பண்ணிக்கோங்க. மற்றவங்க பண்ணுறாங்க பண்ணலை, உங்களை நீங்கள் உங்களை பண்ண சொல்கிறாங்க சொல்லலை, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடல் மாதிரி, யாரும் எல்லா டைமும் ஒரு சில காலேஜஸை ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பண்ண வச்சுருவாங்க, சிலர் அப்படியே விட்டுடுவாங்க, அப்போ நம்மளும் அப்படியே இருந்துட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து இன்டர்ன்ஷிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி முடிச்சுடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து பயங்கர நாலேஜபிளாக வந்துடுவீங்க, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக சிக்ஸ் இயர்ஸ், ஏன்னா ஒரு லாங் டைமில் ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி மிக்சடாக இருக்கும், பட் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் இதெல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நிறைய கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு டிசீஸ்க்குமே ஒவ்வொரு கைட்லைன்ஸ் இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அப்ராடில் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க, இந்தியாவில் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க, மோஸ்ட்லி இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறதே வந்து நம்ம செக் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் உங்கள் ஸ்டாஃப்ஸ்ட்டை கேளுங்க. என்ன இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில், இப்போ எக்ஸாம்பிள் சிஏடி எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த கைட்லைன்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களே தேடி நிறைய கற்றுக்கோங்க கைட்லைன்ஸ் ரிலேட்டடாக, பிகாஸ் அது எல்லாமே நல்லா சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஏன்னா ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எவ்வளோ இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஃபிசிஷியனுக்கு கீழே போஸ்டிங் போட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு வந்து ஓ இந்த பையன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இந்த பொண்ணு இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க, ஃபிசிஷியன்ஸோட போஸ்டிங்ஸ் வந்துச்சுன்னா அப்போ நிறைய கற்றுக்கோங்க அவங்கக்கிட்டேருந்து. அவங்கக்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும், நம்மலாம் இவ்வளோ கடுகளவு தான் இருப்போம் அவங்க பக்கத்தில். நீங்கள் ஒரு ஃபிசிஷியனோட போனீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது. ஸோ நிறைய அப்டேட்டடாக இருங்க நம்ம ஃபீல்டில், அது ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பானுங்க, நிறுத்தவே மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நிறைய அப்டேட்டாக இருங்க, நிறைய நியூஸஸ் WHOலலாம் அடிக்கடிக்கு ஏதாச்சும் வரும்ல, அந்த மாதிரி நியூஸஸ்லாம் பாருங்கள், அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் அவங்களால ஆக முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ டாடா பாய். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எதுவுமே மறந்துடாதீங்க. பாய்.